சொன்னாலும் அடிக்காதீங்கண்ணா, ஒன்று அடிக்காதே, அவரை அடிக்காதீங்கண்ணா, நல்லா சும்மா இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. கழுத குட்டியில் நல்லா இருக்கும், அது கோபம் கையும் காலம் இருக்கும், நம்ம கட்டுப்பாடாக கொண்டாந்தால்தான் ஒழுங்காக இருக்கும். இதெல்லாம் நான் எவ்வளோ கேட்டுங்க சொன்னாங்க, கழுத குட்டியில் நல்லா இருக்கும், குதிரை குட்டியெல்லாம் தோத்துடும், அப்படிலாம் இல்லைன்னா நான் அதை ஜாக்கிரதையாக கொண்டுட்டு வர்றதுல தான் இருக்கு. அப்படி தான் நம்ம கொண்டு வரணும். நான் ரேடியோவில் சேரும்போது சேரணும்னு சொன்னால் இவன் யாரெல்லாம் சேரணுன்னாங்கன்னு எப்படா யாரும் வெளியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் கிட்ட நான் சேர்ந்தேன் ரேடியோவில், கஞ்சா மாமாவை ஒன்றும் கிடைக்கலையே, அவன் சும்மா எப்படி திட்டிக்கிட்டு அவனுக்கு எதாவது செய்யணுமே கந்தனுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ணா. அவனுக்கு எப்படி வேலை கிடைச்சிது? குருநாதனுடைய அனுகிரகங்களால் எந்த காரியமும் நடக்காது. அவங்க மனசு பட்டாங்கன்னு அவனு, நானும் அவரும் ஒன்று தான், அவரும் குழந்தை கிடையாது, அவரும் குருகுலவாச தர்ம சிந்தனை உள்ளவர். அவர் படாத இவர் கொஞ்சம் இழுத்த சொல்கிறேன், இவர் டாசிஸ் செலவன் மட்டும் அவர் விடுவார். இதெல்லாம் நான் கூடவே இருந்திருக்கேன், என்கிட்ட ரொம்ப பிரியம். தம்பி நீங்கள் ஆரம்பிங்க, நான் கூட என்ன செய்கிறேன்னு அதை சொல்லிட்டு சொன்னாங்க. ஆச்சாரியார் மாதிரி ஒரு கொடிய நட்டினது வேற யாரும் இல்லை தம்பி, உங்கள் வாத்தியார் மாதிரி வேற யாருமே இல்லை, எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க சொன்னாங்க. எதுக்கு சொல்லுவாருங்க, பாம்பே கச்சேரிக்கு போயிருந்தாங்கன்னா ராம்தாசரம் இது இவர் மத இவர் மதுரை மணியருக்கு வாசிக்க போயிருக்காங்க. முத நாள் இவருக்கு வாசிங்க, ஒரு மருந்தங்க வாசிச்சிருக்காங்க எங்கள் பால இவர் எல்லாம் இப்போ ஆலத்தூர் படிச்சு கட்சி பாம்பேயில். ரெண்டாம் நாள் அதில் ஒருத்தர் மட்டும் தான் கெஞ்சலாக வச்சுருக்காரு. ரெண்டாம் நாள் வாசிக்கும் போது நம்ம மனுஷாலாச்சே அப்படின்னு கூப்பிட்டு வந்து வாசி வைப்பமேனு சபா செக்ரட்டரி சொல்லி அவர் வாசி வச்சுருக்கேன். அவர் சொன்னாரான், அது சொன்னது என்ன, அவர் சொன்னாரா எனக்கு என்னை எங்கே உட்கார வைக்கணுமோ அவங்க உட்கார வைப்பாரா. தேவைய அது உங்க காந்தியார் ஆச்சாரியார் தான் நடந்தாருனாங்க. அரியக்குடி ராமானுஜங்கார் கட்சியில் முதல் நாள் வந்து எங்கள் வாத்தியார் மடந்தாங்க ஐயா கெஞ்சராமா. ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அடுத்த நாள் வந்து எங்க வாத்தியார் கெஞ்சர பிள்ளை ஐயா புதுக்கோட்டை ஐயா மடந்தாங்கம்மா. இவங்க பயந்துக்கிட்டு மேலே அப்படி கையை அப்படி இறந்தாங்க அப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி உட்கார வச்சாங்கண்ணா. ஐயா எங்கள் உருணார அரியக்குடி பார்த்துட்டு என்ன, நேற்று நான் எங்கே உட்காந்துருந்தேன் அதான் இடம், நேற்று நான் உங்கள் இங்கே இங்கே எங்கே எங்கே உட்காந்துருந்தேன் அதான் இடம். ஏன் அவன் ஒன்றும் சொல்லி அரியக்குடியெல்லாம் எவ்வளோ கொண்டு கொண்டு வந்துருக்கோங்க அப்படிலாம் வச்சு கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருந்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கேட்டார், ஐயாயிரம் வருஷத்தில் 5000 ரூபா பணம் தர உங்கள் வாத்தியார் குருநாளுக்கு, நீங்கள் ஆச்சாரியாக வந்து வாசிங்க இன்னொரு நாடு. நான் ரசஞ்சாவை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போகிறேன், எங்கள் பெரியவா செஞ்சதை நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்ன. அந்த மாதிரி கடமைப்பட்டவங்க இன்றைக்கி கோயில் கட்ட முடியாத போயிட்டேன்னு ஒரு நினைப்பு வந்தது. எனக்கு எப்படி பண்ணது குருநாங்க எனக்கு விட்டுருக்காங்க பாருங்க, நான் எங்கேயோ கடந்தவனே பெரியவாருடைய பேசி தெய்வங்க அவங்கெல்லாம். அது எல்லாரையும் யாருக்கும் பக்தியும் சக்தியும் என்னென்னா எல்லா காரியும் பூர்த்தியாகும். ஆனால் மனசை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான். அது இருக்கும்போது எல்லாமே நல்லா எல்லாரும் எல்லாரும் இவங்க அப்பா அப்படி ஒரு பெரிய உள்ளவர் முத்தையிடுவார். எல்லாரும் அப்பா அப்பா இப்போ அவரை பற்றி எல்லாரும் சொன்னாலும் வேறு அப்படி தான் இருக்கும். நான் கூட அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அப்போ தான் இங்கே ரெண்டு பேரும் ராமச்சந்திரன் இவங்களும் பாடம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஒரு
பாடுங்கள் சரிதான். இது பெரிய பிள்ளைங்க வச்சிருப்பாங்க. அது வந்து